எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஃபாசில், நான் எடிட்டர். ஜீவன் இந்த சாங் வந்து ஃபஸ்ட் டைம் ராஜேஷ் சாரை மீட் பண்ணும்போது வெறும் ட்ராக் மட்டும் கொடுத்துட்டு எனக்கு இதில் விஷுவலாக ஷூட் பண்ணி கொடுக்கணும், உங்களோட க்ரியேட்டிவ் நிறையா பார்த்து நான் ஏதாவது இல்லை இன்புட்ஸாக எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னாரு. சாங் கேட்டோம், அதுக்கப்புறம் வந்து கான்செப்ட் என்ன பண்ணி வெறும் சாங்கை மட்டும் தான் ப்ளே பண்ணி காட்டினாரு. ஃபுல்லாக பேத்தாவாக நல்லா ஒரு ஃபீலிங்காக இருந்தது. இதில் வந்து கேட்கும் போது எப்படி சார் விஷுவல்ஸ் எடுக்கணும் அப்படின்னும் போது என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு லைனில் மட்டும் சொல்லி முடிச்சிட்டாரு. இதை வந்து அந்த சாங்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணணுன்னே சரி உட்காந்து ஒரு 2 டேஸ் யோசிச்சுட்டு என்னென்ன மாதிரி பண்ணலாம் எப்படி எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு லைனப்பாக ஆக்சுவலி சீன்ஸ் தான் எடுத்தோம். இது ஆக்சுவலி சீன்ஸ் எடுத்துகிட்டு அந்த சீன்ஸ்லேருந்து ஃபுல்லாகவே சாங்ஸாக தான் சாங்ஸுள்ள விஷயத்தை மட்டும் பிக் பண்ணிக்கிட்டு இதை போட்டிருக்கோம். என்னென்னா இன்னும் சீன்ஸ் நிறையா எடுக்க வேண்டியது இருக்குது. இதை ரோட்டாக வந்து ஒரு ஃபிலிமிங்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் பண்ணுவோம். பட் சாங்காக வந்து நிறையா விஷுவல்ஸை போட்டு பண்ணும்போது இன்னும் நல்லா வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இது கொடுத்ததுக்காக டிஸ்கோ ஸ்டுடியோஸ்க்கு ராஜேஷ் சார்க்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணமாகி அவங்க குருநாதருக்கு நன்றி சொல்கிறேன். என்னோடய குருநாதர் சங்கர் கணேஷ் சார், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, நான் நிறையா இன்டர்வியூ சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் என்னோடய படிப்படியான வளர்ச்சிகளை அவர் பார்த்துட்டு தான் இருக்கார். அவர்கிட்ட ஒரு 20 வருஷம் நான் ஒரு சின்ன பையன், 16 வயசில் சேர்ந்தேன். என்னோடய வளர்ச்சியில் எங்கள் அம்மா கடத்தப்படியாக அவரோட பங்கு தான் ஃபுல்லாக. அதனால் அவருக்கு முதல்ல எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு 3வது இவ்வளோ அச்சீவ்மெண்ட் ஆன காரணம் என்னோடய கூட இருந்த என்னோடய அந்த 2 பேர் தவிர்த்து யாருன்னா என்னோடய பையன். நான் இந்த நிலைமைக்கு வந்த காரணம் அவனுக்கும் இந்த சபையில் நன்றி சொல்கிறேன். அப்புறம் என்னோடய பிரதர் ஸ்ரீ அண்ணன் ரொம்ப வருஷமாக என்னை பார்த்துட்டே இருக்காரு, அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். வளரணுண்டா வரணுண்டா ஜெயிக்கணுண்டா ஜெயிக்கணுண்டா நிறைய டிப்ஸ் கொடுப்பார், ஃபோன் பண்ணி அட்வைஸ் கொடுப்பாரு. அவர் சொன்ன மாதிரி கோபப்படுவார். கோவப்படுறது நல்லதுன்றது எனக்கு தெரியும், பட் அதனால் அதெல்லாம் ஏற்றுப்பேன். ஏற்றுக்கிட்டு சில விஷயம் நான் இன்றைக்கும் பண்ணிட்டுருக்கேன். அதனால் அவருக்கு எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன். என்னோட மெயின் டீம் அவர் வந்து என்னென்னா எடிட்டர் ஃபாசில், எல்லாருக்கும் தெரியும் நிறையா படங்கள் பண்ணியிருக்கார். நிமிர்ந்து நெல், பாசந்த பாஸ்கரன், அப்புறம் ஸோ லிஸ்ட்டு போகலாம். கிராமில் இப்போ வந்து இன்ஃபினிட்டி பண்ணியிருக்காரு, நட்டி தான் ஹீரோ பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரபுதேவா சார் படம் இப்போ ரிலீஸ் ஆகுது. அதனால் அவரை வச்சு ஒரு கான்செப்ட், ஏன்னா அவருடைய ஏம் ஃப்யூச்சரில் டைரக்டர்னு ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். ரெண்டாவது அவரோட எடிட்டிங் ஸ்டைல்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி அவர்கிட்ட சொல்லி இந்த சாங்கை வந்து ஒரு ஆல்பமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். கிட்டத்தட்ட 1 வீக்காக நாங்கள் தூங்கலை. அதனால் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா என்னோட குருநாதர் வந்து நீ ஒரு நடை நடிக்கிறியா நல்லா நடிக்கிற அப்படின்னு சொன்னார். பாட்டு மியூசிக் நல்லா போட்டிருக்கேன். எனக்கு நடிப்போட எனக்கு இசை தான் ரொம்ப ஃபஸ்ட்டு எனக்கு இம்பார்ட்டன்ட். அதனால் இசையில் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் வந்து நல்லபடியாக மேம்பட்டு நம்பிக்கை இருக்குது. ஹாய், வணக்கம், நமஸ்தே டு ஆல் ஆஃப் யூ. என்னோடய பேர் தீப்திராஜ். இந்த ஆல்பம் சாங்கில் நான் ஹீரோயினாக நடிச்சிருக்கேன். ஐ எம் வெரி வெரி பிளஸ்ட் தட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ரொம்ப இமோஷ்னல் அண்ட் ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஸ்டோரி இது. யார் பார்த்தாலும் சின்ன பசங்கள்லேருந்து சரி பெரியவங்களும் சரி, தில் ஆக்சுவலி ரியலி லவ் திஸ் ஆல்பம் சாங். அவ்வளோ ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் இது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என்னையும் ஃபுல் டீமையும் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். சங்கர் கணேஷன் தெரியும் உங்களுக்கு, 1051 படம் பண்ணியிருக்கேன். பட் எப்படி பண்ணேன், எப்படி வீஸ் ரேட் ஆனால் உங்களை மாதிரி நண்பர்கிட்ட பத்திரிக்கை இந்த வீடியோ தான் என்னை முதல் முதல்ல வீஸ் ரேட் ஆக்கி விட்டு, அதுக்கு உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிட்டு இப்போ நான் ஒரு சின்ன ஒரு படம் பட் நல்லா பண்ணியிருக்கேன். அந்த தாடி கீடு வச்சுன்னு இந்த ஜீவன் சப்ஜெக்ட் வந்து அவன் லைஃப்பில் ஒரு பெரிய முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அது அவனுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அது அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கான். சாய் சரண் பா, சாய் சரண்ணா, சாய் சரண் நல்லா பாடியிருக்கார். அந்த பாட்டு அழகாக நல்லா மியூசிக்கை நல்லா பண்ணியிருக்கான். இது எல்லாம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் சொல்லிருக்கான். இது கரெக்ட். இது அவசரப்பட்டு யாருமே எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது. பொறுமை ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த ஆல்பம். இதெல்லாம் நீங்கள் எல்லாரும் பார்த்து என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி புதுசாக வர்றவங்களை நீங்கள்லாம் என்கரேஜ் பண்ணி வளர வைக்கணும். காட் பிளஸ் ஜீவன். இந்த ஆல்பம் இதை பற்றி ஃபஸ்ட்டு நான் சொன்னால் என்டையர் க்ரூக்கு என்னோடய வாழ்த்துக்கள். முயற்சி தான் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதில் நடித்த ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்கு ஃபஸ்ட் என்னோடய ஆஸ் அ ஆக்டர் முதல்ல என்னோடய ஃபீல்டில் இருக்கவங்களை நான் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறேன். இந்த ஹீரோயினாக இருக்கட்டும் ஹீரோவாக இருக்கட்டும் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். எக்ஸலண்ட் ஃபோட்டோகிராஃபி, டைரக்ஷன் வந்து ஃபாசில் நல்ல எடிட்டர்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ நல்ல டைரக்டர்னு எனக்கு தெரியாது. எக்ஸலண்ட் டைரக்ஷனு. அதே மாதிரி மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. சாய் சரண் ரொம்ப அழகாக பாடியிருந்தார்.